ஆன்மை சக்தியை அதிகரிக்கும் பேஷன் பழம் ஒளிந்திருக்கும் நன்மைகள் என்னென்னு தெரியுமா? இந்திய பழங்களில் பல வகையான பழங்கள் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. பல்வேறு நோய்களை தடுக்கிறதுலேருந்து ஆரோக்கியமான உடம்பை பராமரிக்கிறது வரைக்கும் பேஷன் பழத்தில் பல நன்மைகள் இருக்குது. இதில் விட்டமின் சி, B1, B2, B5, கால்சியம், பாஸ்பரஸ், புரதம் இதெல்லாமே இருக்குது. இதில் விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கேரோட்டின் இதால் கண்களுக்கு நன்மை பயக்கும் பழமாக இது இருக்குது. இதில் பல ஆக்சிஜனேற்ற பொருட்கள் இருக்குது. பேஷன் பழத்தின் நன்மைகள். இந்த பழம் இதய நட்பு விதைகளோடு சாப்பிட்றப்போ அதிகப்படியான கொழுப்பு ரத்த நாளங்களில் உறிஞ்சப்படுறதை தடுக்குது. அதிக நார்சத்திற்கக்கூடிய உணவுகள் மக்களுக்கு இதய நோய் அபாயத்தை குறைக்கும். பேஷன் பழம் உங்கள் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுது. இது மெக்னீஷியம், கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் சோடியம் மாதிரி தாதுக்கள் நிறைந்ததாக அறியப்படுது. மேலும் இந்த தாதுக்கள் எலும்பு அடர்த்தியை பராமரிக்குது. எலும்புகள் விரைவாக மீட்க உதவுது. மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கும். ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள் அல்லது பெரியவங்களுக்கு கவனப்பற்றாக்குறை, ஹைப்பர் ஆக்டிவ் கோளாறு உள்ள செருவை பராமரிக்க உதவலாம். இந்த மூலிகை தேநீர் பெரும்பாலும் நரம்பு இழுத்தல் மற்றும் கிளர்ச்சியை அமைதிப்படுத்த பரிந்துரைக்கப்படுது. நார்சத்து நல்ல மூளை 18 கிராம். ஒரு பேஷன் பழத்தில் 2 கிராம் ஃபைபர் இருக்கு. இதில் பெரும்பாலானது கரையக்கூடிய நார். இது ஒரு சிறிய பழத்துக்கு மிகவும் பெரிய அளவு குடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க, மலச்சிக்கலை தடுக்க ஃபைபர் முக்கியம். ஃபாசிப்ளோரா பழத்தில் விட்டமின் சி சேமிப்பு இருக்குது. விட்டமின் சி வந்து உடம்பு பாக்டீரியாலேருந்து பாதுகாக்க, வெள்ளை ரத்த அழுத்தக்களை அழுக்களை வந்து தூண்டுது. பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுகளை வந்து நம்ம உடம்பை சுத்தப்படுத்த உதவுது. ஆனால் ஃபாசிப்ளோரா பழம் வந்து பல வகையான புற்றுநோய் மற்றும் தொற்று நோய்களிலிருந்து நம்ம உடம்பை பாதுகாக்க உதவுது. ஆக்சிஜனேற்ற பணக்காரர். பேஷன் பழம் வந்து நம்ம உடம்புல தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அகற்றுது. இதுக்காக இது ஆக்சிஜனேற்றுகள் கிட்டேருந்து ஆதரவை பெறுது. நோய் எதிர்ப்பு மண்டலங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுல ஆக்சிஜனேற்றுகள் முக்கிய பங்கு வகிக்குது. ஆக்சிஜனேற்றுகள் குறிப்பாக மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை ஆதரிக்குதுன்னு ஆராய்ச்சிகளை காட்டுது. பேஷன் பழத்தை தவறாமல் சாப்பிட்றப்போ மக்கள் இரத்த ஓட்டம் துரிதப்படுத்துது. இதன் விளைவாக மகிழ்ச்சியாக உணர்வார்கள். மனசுருவு அல்லது பதட்டம் இந்த மாதிரியான காலத்தில் இருந்தால் ஃபேஷன் பழத்தை பயன்படுத்தி தப்பிக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம சருமத்துக்கு நல்லது தெரியும். பாசிப்ளோரா பழத்தில் விட்டமின் ஏ, சி, ரைபோஃப்ளோவின் மற்றும் கேரோட்டின் மாதிரியான பல வகை ஆக்சிஜன் ஏற்றங்கள் இருக்குது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தியை குறிக்குது. மேலும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம உடம்புல இருக்க உயிரணுக்களால் துணை பொருளை உற்பத்தி செய்யப்படுது. பாசிப்ளோரா பழத்துடைய அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நம்ம சருமத்தை அமைதிப்படுத்துது. எலும்பு பலத்திற்கு. பேஷன் பழத்தில் மெக்னீஷியம், கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் மாதிரி தாதுக்கள் இருக்குது. இந்த தாதுகள் எலும்பு அடர்த்தியை பராமரிக்குது. எலும்புகள் விரைவாக மீட்க ஆன்டி ஆஸ்டியோபோரோசிஸை தடுக்க உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தி. பேஷன் பழத்தில் விட்டமின் சி, பீட்டா, கிரிப்டான்சின் மற்றும் ஆல்ஃபா கேரோட்டின் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். நம்ம உடம்புல இரத்த சிவப்பணுக்களுடைய ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும். இரும்பு இருக்குது. வலி நிவாரணம். இதை உட்செலுத்துறது மூலமாக பல்வேறு வழிகளுக்கு வலி நிவாரணியை கொடுக்கும். ஒற்றை தலைவலி, பதட்டம், தலைவலி, பல்வலியை தணிக்குது. மயக்க மருந்துகள் இருக்கக்கூடிய பக்க விளைவு இல்லாமல் பாதுகாக்குது. பாலியல் சக்திக்கு. இந்த பழத்துடைய தேநீர் கட்டுப்பாடற்ற தூண்டுதலை தீர்க்க உதவுது. நரம்புகளை தணிக்கும், நடுக்கம் நீக்கும். போதை பொருளால் வரக்கூடிய பதட்டத்தால் வரக்கூடிய குமட்டலை தடுக்கலாம். பாலியல் சக்தி மற்றும் ஆசையை அதிகரிக்கும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.